உங்களுக்கு அன்பான வணக்கம். நான் அவங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க. நேற்று எனக்கு எந்த விதமான எக்ஸ்பென்சஸும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கும் எந்த விதமான எக்ஸ்பென்சஸுமே கிடையாது. எக்ஸ்பென்சஸ் இல்லாத நாள் வந்து என்னோடய சேவிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். சண்டே வந்து சொல்லியிருந்தேன் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்கள் வாங்கலையா அப்படின்னு கேட்குறது புரியுது. நான் வந்து தம்பியை வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் போவேன், அதுக்கான சிச்சுவேஷன் வந்து இன்னும் அமையலை. ஸோ அதனால தான் என்னால் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க முடியலை. வெஜிடபிள்ஸ் வாங்காட்டியும் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி சமைக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ வரைக்குமேவும் குக்கிங் பார்த்துட்ருக்குறேன். இதுதான் என்னோடய ஹோம் எக்ஸ்பென்சஸ். நான் ஆல்ரெடி வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமேவும் இதை ஷேர் பண்ணுறது தான். வீட்டுக்காக என்னோடய பட்ஜெட்டை வந்து நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேஸுக்காக ஒவ்வொரு மாதமுமேவும் அமௌண்ட் எடுத்து வச்சுருவேன். அடுத்து ரைஸ்க்காக, கிராசரிக்கு வாங்குறதுக்காக இந்த மாதம் 3000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கிராசரி வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்க்காக வாரத்துக்கு 400 ரூபாய் அப்படின்னு 1600 ரூபாய் கொடுத்துருக்குறேன். நான்வெஜ்க்காக 1500 ரூபாய், மில்க்குக்காக 900 ரூபாய், ஸ்நாக்ஸுக்காக 600 ரூபாய், பெட்ரோலுக்காக 500 ரூபாய், டெய்லி எக்ஸ்பென்சஸ் இந்த இடத்துல பார்த்தீங்களா 1500 ரூபாய். ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபாய் கணக்கில் நான் வந்து 30 நாளைக்கு கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் வந்து 31 நாள். இருந்தாலும் நான் எப்போவுமேவும் 1500 ரூபாய் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுப்பேன். அப்போ நேற்று எனக்கு எந்த விதமான செலவும் கிடையாது, இன்றைக்கி எனக்கு எந்த விதமான செலவும் கிடையாது இல்லையா. அதனால் இன்றைக்கி 100 ரூபாய் என்னோடய பிக்கி பேக்கில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம தினம் நம்ம என்ன செலவு பண்ண போகிறோமோ அதுக்காக நம்ம அமௌண்ட்ஸை வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டில் மூலமாகவும் நம்மளால் சேமிக்க முடியும். இது எதுக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரியும் என்னோடய சேமிப்பு வந்து இருக்கும். அதனால தான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இன்னைக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்து ஹோட்டல் ஃபுட்டுக்காக 1400 ரூபாய் கொடுத்துருக்குறேன். இது வந்து ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காக 1400 ரூபாய் கொடுத்துருக்குறேன். இது வந்து வருமா அப்படின்றது தெரியாது, மந்த் எண்டில் பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதம் 12000 ரூபாய் வந்து என்னோடய வீட்டு செலவுக்காக அமௌண்ட் எடுத்துருக்குறேன். இந்த 12000 ரூபாயில் நான் வந்து எவ்வளோ மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். பேலன்ஸ் எல்லாமேவும் என்னோடய ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான். உங்களுக்கே தெரியும் இதை வந்து மாதம் மாதம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். இந்த மாதம் ஓவராலாக நான் பட்ஜெட் அமௌண்ட் கொடுத்துருக்கிறது வந்து 68110 ரூபா. 68000 வச்சுக்கோங்களேன், இந்த 110 ரூபா கூட சேவிங்ஸ்க்கு போயிடும். 68000 எப்படி சேவிங்ஸ்க்கு போகும் அப்படின்னு காட்டுறீங்களா? இந்த இடத்துல ஹோம் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் 12000 ரூபா வந்து கொடுத்துருக்குறேன். ஒரு 110 ரூபா நான் என்னால் கண்டிப்பாக சேவ் பண்ணியிருக்க முடியாதா? அப்போது 68000 ரூபா வந்து இந்த மாதம் நான் பட்ஜெட் அமௌண்ட்டாக கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து இந்த மாதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எனக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான். கரண்ட் பில் மட்டும் மாதம் மாதம் 2000 ரூபாய் கொடுப்பேன். எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன அதிசயம் அப்படின்றதே தெரில, கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக தான் வருது. வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் இந்த வீடு எனக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விலாக்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்பவும் இருட்டு அடைஞ்ச மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீட்டில் நடந்ததுனால தான் நான் அந்த வீட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கான ஃபஸ்ட்டு ரீசனேவும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கரண்ட் பில்லு அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருது ஒவ்வொரு மாதமேவும். இந்த மாதம் கரண்ட் பில்லு 671 ரூபா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து நோட் பண்ணிவிட்டு அதையுமேவும் அப்கமிங் நான் வீடியோஸ் போடுவேன் இல்லையா, அப்போ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கான சேமிப்பு அமௌண்ட்டாக நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 100 ரூபாயை என்னோடய பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நேற்று வந்து காயின் வந்து ஆட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற காயின் பாக்ஸில் தான் நான் வந்து காயினை தனியாக வந்து சேமிப்பேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க இந்த காயின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டையும் என்னோடய நான் வந்து என்ன வாங்குறதுக்காக சேமிக்கிறேனோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எப்படி உங்களால் புது ரூபாய் நோட்டாக சேமிக்க முடியுது, இருக்கிற எல்லா புது ரூபாயும் உங்ககிட்ட தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்டு தான் ஷாப் வச்சுருக்குறாங்க. நான் வந்து ஷாப்க்கு போய் பொருள் வாங்கினேன் அப்படின்னா பேலன்ஸ் வந்து எனக்கு புது நோட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஒருத்தங்க கிடையாது, 2 பேர் இருக்கிறாங்க, இந்த ஷாப் இல்லாட்டி அந்த ஷாப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எனக்குமேவும் அமௌண்ட் எப்போவுமேவும் புது நோட்டு கிடச்சிட்டே இருக்கும்.
கிராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கிராசரியை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்த டோட்டலாகவேவும் க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஐட்டம் இருக்குது, எதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் மேவும் இருக்குது, அது என்னன்றதை கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். இந்த டப்பாவில் வந்து சின்ன சின்ன மசாலா பாக்கெட்ஸ் எல்லாமே அந்த டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். பாருங்களேன், சாம்பல் கலரில் ஒரு பாக்கெட் இருக்குது, இப்போ எடுத்து காட்டுறேன். அந்த பாக்கெட் என்ன அப்படின்னா நிலவேம்பு கசாயம். உங்களுக்கு நிலவேம்பு கசாயம் பிடிக்குமா? எனக்கு சுட்டு போட்டாலும் குடிக்கவே மாட்டேன், ஆனால் நானும் குடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் வந்துச்சு. என்னோடய ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து எனக்கு கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ராஜபாளையம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அங்கேருந்து விருதுநகர் மாவட்டத்தோட மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு வாரம் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்த யாருக்குமேவும் கோவிட் கிடையாது, கோவிட் வந்து சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை விட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த அத்தனை பேருமேவும் நிறமாச கர்ப்பிணிகள் தான். இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஆதி என்னோடய வயிற்றில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். திருப்பதியிலேருந்து ராஜபாளையத்துக்கு நானும் பாப்பாவும் மட்டும் தனியாக தான் போனோம் அந்த ப்ரெக்னென்ட் டயத்தில். என்னோடய கோவிட் ப்ரெக்னென்சி ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பாப்பா வேணும்னு நான் நினச்சேனோ அதே மாதிரி பாப்பா தான் பிறந்தா. செகண்டு டெலிவரி அப்புறமா தம்பிக்கு கொஞ்சம் இஷ்யூ கூட இருந்துச்சு. அப்போது டாக்டர் என்கிட்ட வந்து கேட்காங்க, உனக்கு என்ன குழந்தைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. எனக்கு பையன்தான் பிறந்திருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் அவனுக்கு இருந்த சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி. நிறைய இடத்துல உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கடைசி வரைக்கும், அது நடக்கிற வரைக்கும் அது மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முழு மனசோட நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். எனக்கு நிறைய விதத்தில் வந்து அது நடந்திருக்கு. இப்போ இங்க வாங்க, இந்த கேபினெட்ல வந்து நான் வந்து யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி டப்பால எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இதுல எது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்ல காலி ஆகுதோ உடனே வந்து அந்த டப்பாவை வாஷ் பண்ணி அதுல வந்து நான் ஃபில் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து நிறையவே மிச்சமாகும். எல்லாத்தையும் மாசத்துக்கு ஒருக்க எடுத்து போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்ப ஒரு டப்பாவோ ரெண்டு டப்பாவோ இருக்கும் போது அந்தந்த வேலையை அப்பப்போ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேண்ட்ரியில் வந்து ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அங்கேருந்து எந்தெந்த டப்பாவில் வந்து கம்மியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது போக இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் கூட பண்ணிக்குவேன். எது வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும், எது கம்மியாக யூஸ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதம் இதை வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை தான் என்னோடய லிஸ்ட்டில் வந்து வரும். அப்படி லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து கிராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுவும் என்னோடய லிஸ்ட்டில் உள்ளது மட்டும்தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டும் போவேன். அப்படினா தான் நம்மளோட மணி வந்து நிறையவே மிச்சமாகும். கையில் வந்து நம்ம தேவையை விட அதிகமான பணம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து அட்ராக்ஷன் ஆகும்போது நம்ம வந்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிப்போம். பரவாயில்ல 200 ரூபா தானே அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு மாதத்துக்கு எத்தனை 200 ரூபா இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 5 200 ரூபா சேர்ந்தால் 1000 ரூபாய் ஆயிரும். 5 1000 ரூபா சேர்ந்துச்சு அப்படின்னா 5000 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சி தள்ளி போட்டுட்டே இருக்கிற சில விஷயங்களும் இருக்குது. அதை என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டிக் மார்க் வந்து கொடுத்துட்டேன் பாருங்கள், மேலே உள்ள 3 வந்து மிஸ் பண்ணிட்டேன், கீழே உள்ள இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 110 ரூபாய்க்கு நான் வந்து டிக் மார்க் கொடுத்துருக்குறேன், ஆனால் 100 ரூபாய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் 10 ரூபீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நாளைக்கு சேர்த்து ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. எப்போவுமேவும் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, நமக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு தெரியாதா 3000 4000த்துக்கு வந்து மணி சேவிங் சேலஞ்சை ரெடி பண்ணி அந்த மாதிரி நம்ம சேமிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படி சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளால் அமௌண்ட் போட முடியலை அப்படின்னா அதுவே பழக்கமாயிரும். தொடர்ந்து வந்து அதை பண்ண முடியாது. அப்படி தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னா விட்டுட்டு போயிடுவோம். விட்டுட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளோட சேமிப்பு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சேமிக்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் உங்களோட சேமிப்பை வைங்க. அப்போ உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும்.